Hi students, நாம் இந்த விடியுல 7th Max Term 3ல annual topicல உள்ள இவற்றை மீளிக அந்த சம்முக்குள் answer பாக்குப்புரும் page number 1, okay பாம் first sum நம்மில் என்ன குட்டிருக்காங்க அப்பினா 1/4 என்ற பின்னத்தை தசம என்னாக மாற்றுக அப்படி சொல்லிக்காங்க இந்த sum இந்த number நம்ம என்ன பண்ணும் அப்பினா இது பின்னத்தில் இருக்கு இது என்ன பண்ணணும் அப்படின்னா தசம எண் அப்படின்னா புள்ளிபட்ச நம்பரா மாற்ற சொல்லியிருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம இதோட ஆன்சர் போடுவோம் 1/4 ஓகேவா இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ நம்ம இதை தசமமாக மாற்றணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பர்ஸ் எப்படி மாற்றணும் அப்படின்னா 10 100 1000 இது மாதிரி நம்பர்ஸ் ஜீரோவில் முடிகிற மாதிரி நம்பர்ஸாக மாற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ 4 கூட எந்த நம்பரை பெருக்கினாலும் நம்மளுக்கு வந்து 10 ஆன்சர் வராது ஓகேவா நெக்ஸ்ட்டு 4 கூட எந்த நம்பரை பெருக்கினாலும் நம்மளுக்கு 100 வரும் அப்படி சொல்லி பார்க்கலாம் ஓகேவா இப்போது நம்மளுக்கு 4 கூட 25 பெருக்கணும் நம்மளுக்கு 100 ஆன்சர் கிடைக்கும் அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்ஸை பொறுத்தவரையும் எந்த மாற்றம் செஞ்சாலும் மேலேங்களையும் பண்ணிடணும் ஓகேவா அப்போது மேலேயும் 25 பெருக்கணும் கீழேயும் 25 பெருக்கணும் அப்போ இப்போ 1 25 பெருக்கணும் நம்மளுக்கு 25 அப்படின்னு ஆன்சர் வரும் 25 4 பெருக்கணும் நம்மளுக்கு 100 அப்படின்னு வரும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே எத்தனை ஜீரோ இருக்கோ அப்படின்னா 2 இருக்குது கீழே 2 இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா மேலே உள்ள நம்பரில் 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அப்போ இங்கே 1 2 இப்போ புள்ளி எங்கே வரணும் இங்கே வரணும் அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த புள்ளி வச்சதுக்கு முன்னாடி நம்ம 0 சேர்த்துக்கலாம் சேர்க்காமல் விட்டாலும் தப்பு கிடையாது ஓகேவா அப்போது 0.25 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர் ஓகேவா கீழே 2 இருந்துச்சுன்னா மேலே வந்து 2 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் இப்படி கவுண்ட் பண்ணிக்கிட்டு போகணும் 1 2 ஓகேவா புள்ளிக்கு இந்த சைடு நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம 0 சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்பர் இல்லைங்கிறதுக்காக நம்ம 0 சேர்த்துக்கணும் 0 சேர்க்காமலும் புள்ளி வச்சு 2 5 எழுதலாம் தப்பு கிடையாது ஓகேவா இரண்டாவது சம் நம்மளுக்கு 63.257 5 இடம் மதிப்பு என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா இதில் இடம் மதிப்பு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ எப்போதுமே புள்ளி வச்சதுக்கு அடுத்து உள்ள நம்பர்ஸை தனித்தனியாக தான் படிக்கணும் 2 5 7 அப்படின் தான் படிக்கணும் சேர்த்து படிக்கக்கூடாது ஓகேவா இப்போ நம்மளுக்கு 63.257 ஓகேவா இதில் 5 அப்படிங்கிறதால இடமதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா இது 1 இது 10 ஓகேவா புள்ளி வச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு 10 நெக்ஸ்ட்டு 100 அடுத்து 1000 அப்படி தான் நம்ம இடமதிப்பு எழுதணும் ஓகேவா இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 5 இடமதிப்பு தான் கேட்டிருக்காங்க 5 இடமதிப்பு என்ன அப்படின்னா 100 ஓகேவா இல்லையா போச்சுக்கணும் இது 1 இது 10 அடுத்து வந்துச்சுன்னா 100 அப்படின்னு சொல்லுவோம் புள்ளி வச்சதுக்கு அப்புறம் வர நம்பர்ஸை 10 100 1000 அப்படின்னு எழுதணும் அப்போ நம்மளுக்கு 5 இருக்கிற இடத்துக்கு நேராக என்ன வரும் அப்படின்னா 100 அப்போ அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 63.257 5 இடமதிப்பு 100 அப்படிங்கிறதான் இதோட ஆன்சர் ஓகேவா மூன்றாவது சம் என்ன அப்படின்னா 75.036 10 இடத்தில் உள்ள இலக்கத்தினை கண்டறிக அப்படி சொல்லியிருக்காங்க நம்ம அதுக்கு ஆன்சர் போடுவோம் 75.036 ஓகேவா இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 10 இடத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது நம்மளுக்கு 1 இது 10 இது 10 இடம் இதுதான் ஓகேவா அதாவது 10 100 1000 இப்போ நம்மளுக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 10 இடத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்கனால இந்த 0 அதுதான் இதோட ஆன்சர் இப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா 75.036 10 இடத்தில் உள்ள இலக்கம் 0 அப்படின்னு எழுதணும்
ஃபோர்த்து சம் நம்மளுக்கு என்ன அப்படின்னா 3.75 என்ற தசம எண்ணை பின்னமாக மாற்றுக அப்படி சொல்லிட்டாங்க. ஓகேவா, இந்த தசம எண்ணை பின்னமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் போடுவோம். நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து பின்னமாக மாற்றணும். பின்னமாக அப்படின்னா இது மாதிரி 1/100, 5/4 இது மாதிரி வரும்போல இது இதுக்கு பேர் தான் பின்ன வடிவம். ஸோ அது மாதிரி இதை மாற்ற சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 1, 2. ஓகேவா, என்ன இருக்குது அப்படின்னா 2 நம்பருக்கு முன்னாடி புள்ளி இருக்கு. ஓகேவா, அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா 3.75. ஓகேவா, 2 நம்பர் தள்ளி புள்ளி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 100 பெருக்கிக்கணும் மேலேயும் கீழேயும். ஓகேவா, ஸோ இங்கே பெருக்க வேண்டியதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ பெருக்கும்போது என்னாகும் அப்படின்னா இந்த 0 2 போயிடும். அப்போ நம்மளுக்கு முழு நம்பராக வரும். இந்த பெருக்கி காட்டுறேன், 3.75. 100 பெருக்கும்போது இங்கே வந்து 2 0 வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா, அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே 2 நம்பர் தள்ளிப்புள்ளி இருக்குல்ல, அப்போ 2 நம்பர் தள்ளிப்புள்ளி வைக்கணும், 1 2. அப்போ இந்த 0 மதிப்பு கிடையாது. ஓகேவா, அது போயிடும். அப்போ நம்மளுக்கு முழு நம்பராக கிடச்சிரும். ஓகேவா, அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 375 கீழே உள்ள 100. இப்போ இதை நம்ம அடிக்கணும். ஓகேவா, இங்கே 0 முடிஞ்சிருக்கு, இங்கே 5 இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா 5வது வாய்ப்பால் அடிச்சுக்கலாம். அப்போது 2 5 நம்மளுக்கு 10 வரும். இங்கே 0 இருக்கும், அந்த 0 கீழே இறக்கிக்கணும். அதே மாதிரி 7 5 2 நம்பர் சேர்த்துக்கணும், 37, 7 5 35. ஓகேவா, 37 35 போச்சுன்னா பேலன்ஸ் 2 இருக்கும், இதோட சேர்த்து நம்மளுக்கு 25. 5 5 எத்தனை அப்படின்னா 25. திரும்பவும் இங்கே 5 முடிஞ்சிருக்கு, இங்கே 0 முடிஞ்சிருக்கு, 5வது வாய்ப்பெல்லாம் அடிக்கலாம். 4 5 எத்தனை அப்படின்னா 20. இங்கே 7 ஒரு டைம் 5 வரும், 1 5 போச்சு அப்படின்னா 2 இருக்கும். அப்போ இதோட சேர்த்தா 25. அப்போது 5 5 25. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா பின்ன வடிவம் கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே அடித்தோம்னா திரும்பவும் என்ன வந்துடும் அப்படின்னா தசம வடிவம் வந்துடும். ஓகேவா, அப்போ இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன அப்படின்னா 15/4 அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட ஆன்சர். சம் நம்மளுக்கு என்ன அப்படின்னா 5 1/5 என்ற கலப்பு பின்னத்தை தசம எண்ணாக எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் கலப்பு. ஓகேவா, இதை பின்னமாக தசம எண்ணாக எழுதுக அப்படின்னு. தசம அப்படின்னா புள்ளி வச்ச நம்பராக மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு இது கலப்பு பின்னமாக இருக்குது, இதை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பின்னமாக மாற்றிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேவா, பின்னமாக மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 2 நம்பரையும் பெருக்கிக்கணும். ஃபஸ்ட்டு பெருக்கல் வர்ற ஆன்சர் கூட, இதுக்கு ஒரு ஆன்சர் வரும், அந்த ஆன்சர் கூட இதை கூட்டிக்கணும். கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றுறதுக்கு 2 ஸ்டெப்பு செய்யணும். என்ன அப்படின்னா பெருக்கல் கூட்டல். ஓகேவா, அப்போது இதை ரெண்டையும் பெருக்கினா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 25. இங்கே என்ன இருக்குது ப்ளஸ், இங்கே உள்ள நம்பரை எழுதிக்கணும், 1. கீழே உள்ள 5 அப்படியே போட்டணும், பின்னத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை போட்டுடணும் கீழே. ஓகேவா, இப்போ இதை ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு 26/5. ஓகேவா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்போ இப்போ நம்ம பின்னமாக மாற்றிட்டோம். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தசம எண்ணாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நம்மளுக்கு தசம எண்ணாக மாற்றணும் அப்படின்னா கீழே வந்து 100 10 100 1000 இது மாதிரி நம்பர்ஸை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, ஸோ கீழே 5 இருக்குது, 5 கூட எந்த நம்பராச்சும் பெருக்குனா நம்மளுக்கு 10 வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா வரும். எந்த நம்பர் அப்படின்னா 2 நம்பரை பெருக்கினா நம்மளுக்கு 10 வந்துடும். ஸோ உடனே கீழே உள்ள 5 கூட மட்டும் 2 பெருக்கிடக்கூடாது, மேலே உள்ள நம்பர் கூடவும் பெருக்கணும். எந்த சேஞ்ச் பண்ணாலும் இத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பரோடு செய்யணும், இல்லாட்டி நம்மளுக்கு ஆன்சர் வராது. ஓகேவா, இப்போது 26 2 பெருக்கினா நம்மளுக்கு 52 அப்படின்னு வரும். ஓகேவா, 5 2 பெருக்கினா 10 அப்படின்னு வரும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே எத்தனை 0 இருக்குது, 1 0 இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், மேலே உள்ள நம்பரில் 1 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும் அர்த்தம். ஸோ மேலே நம்மளுக்கு 52 அப்படின்னு இருக்குது. ஸோ 1 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும், அப்போ இந்த நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா, எப்போதுமே இங்கேருந்து இங்கே போகணும். ஓகேவா, அப்போ இதோட ஆன்சர் நம்மளுக்கு 5.2 அப்படிங்கிறது தான் இந்த சம்மோட ஆன்சர். 6வது சம் நம்மளுக்கு 0.567, அடுத்து 0.576, இவற்றில் எது பெரிய எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
நம்மளுக்கு 1, 2, 3, 4 இது மாதிரி கொடுத்து எது பெரிய நம்பருன்னு கேட்டாங்கன்னா இதில் 4 தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு போகணும். நான் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா தசம எண் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குது? 0.567. அடுத்த நம்பர் 0.576. ரெண்டுமே முழு நம்பர் நம்மளுக்கு என்னவா இருக்குது? ஜீரோவாக தான் இருக்குது. அப்போ நம்ம எது பெரிய நம்பர்னு சொல்லணும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு முழு நம்பர் பார்க்குறோம், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் உள்ள நம்பர் பார்க்கணும், அதுவும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் என்ன செய்யணும், அடுத்த நம்பர் பார்க்கணும். இங்கே 6 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ நம்மளுக்கு 6 பெருசா 7 பெருசான்னு கேட்டால் 7 பெருசு. அப்போ எது தான் நம்மளுக்கு பெரிய நம்பர் அப்படின்னா இந்த நம்பர் தான் பெருசு. ஓகேவா, அப்போது பெரிய எண் பெரிய எண் 0.576 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஓகேவா, ஏழாவது சம் 3.30, 3.03 இவற்றை ஒப்பிடுக, மேலும் இவற்றில் சிறிய எண்ணை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சின்ன நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சின்ன நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 3.30. அடுத்த நம்பர் என்ன அப்படின்னா 3.03. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த சம்பள மதியே ஃபஸ்ட்டு முழு நம்பர் இங்கேயும் 3, இங்கேயும் 3, இந்த ரெண்டும் சமமாக இருக்குது. அடுத்து என்ன செய்யணும், புள்ளிக்கு அப்புறம் உள்ள நம்பர் பார்க்கணும். இங்கே 3 இருக்குது, இங்கே 0 இருக்குது. ஓகேவா, அப்போது 0 பெரு சின்னமாக 3 சின்னமா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு எது தான் சின்னம் அப்படின்னா 0 தான் சின்னம். அவங்க நம்மள்ட கேட்டிருக்கிறது என்ன, சிறிய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம சிறிய நம்பர் தான் எடுத்து எழுதணும். அப்போ சிறிய எண் 0 தான் சின்னது, அப்போ அந்த நம்பரை தான் நம்ம எண் எடுத்து எழுதணும். சிறிய எண் 3.03 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். அடுத்து 8வது சம் சரியான குறியீடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்த இடத்துல லெஸ் தன் போடணுமா, கிரேட்டர் தன் போடணுமா, இல்லை ஈக்குவல் டு போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு இது ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஃபஸ்ட்டு பிளேஸில் இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ இது ரெண்டும் சமமாக இருக்குது. அடுத்த புள்ளிக்கு அடுத்த நம்பர் பார்ப்போமா, அப்போது இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, அதுவும் சமமாக இருக்குது. அடுத்து இங்கே 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது. ஓகேவா, அடுத்து இங்கே நம்பரே இல்லை ஆனால் இங்கே 0 இருக்குது. ஓகேவா, 0 என்ன கிடையாது அப்படின்னா மதிப்பு கிடையாது. நாம் என்ன செஞ்சுக்கலாம், இங்கேயும் நாமளும் ஒரு 0 போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேவா, 0 மதிப்பு கிடையாது, அதனால் இந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படின்னா சமமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்போது 5.7, 2.570 இது ரெண்டும் எப்படி தான் இருக்குது அப்படின்னா சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டுருணும். ஓகேவா, இங்கே 0 இருக்கே, இங்கே 0 இல்லையேன்னு, இங்கே 0 போட்டாலும் இதே மதிப்பு தான், இங்கே 0 போட்டிருக்கனால இதோட மதிப்பு வேறு கிடையாது. ஓகேவா, புள்ளிக்கு அடுத்து வந்த 0 மதிப்பு கிடையாது, இங்கிட்டு வேறு நம்பர் செஞ்சுன்னா இதோட மதிப்பு மாறி இருக்கும். ஓகேவா, அப்போ இது ரெண்டும் சமம் அப்படின்னு எழுதிடணும். அடுத்து 9வது சம் கீழ்காணும் தசம எண்களை ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஏறு வரிசை அப்படின்னா இப்படி எழுதணும் அப்படின்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகணும். ஓகேவா, ஒரு ஏணிப்படி மதியாக போச்சுதுங்க. அப்போ ஏணிப்படியில் ஏறினா நம்ம என்னாகும், போக போக பெரிய மேலே போய்கிட்டே இருப்போம், அப்போ பெரிய நம்பருக்கு போகணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ எல்லாமே இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா புள்ளி வச்ச நம்பராக இருக்குது. இது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ இருக்கிறதுலையே சின்ன நம்பர் எதுவாக இருக்குது அப்படின்னா 1. ஓகேவா, அப்போது ஃபஸ்ட்டு நம்ம 1 தான் எழுத போகிறோம். 1 ரெண்டு நம்பர் இருக்குது. ஓகேவா, அப்போது ஃபஸ்ட்டு பிளேஸில் 2 1 இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸை பார்க்கணும். ஓகேவா, இப்போது புள்ளிக்கு அப்புறம் நம்பர் என்ன 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன நம்ம எழுதணும் அப்படின்னா ஏறு வரிசை பொறுத்த வரையும் சின்ன நம்பர் தான் எழுதணும். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு எதை எழுதணும், 4 தான் வரணும், ஏன்னா 4ங்கிறது தான் சின்னம். அப்போ ஃபஸ்ட்டு 1.45. ஓகேவா, அதுக்கடுத்த நம்பர் எது பெருசாக இருக்கோ அதை எழுதணும். ஓகேவா, அப்போது அதுக்கடுத்து எது வரும் அப்படின்னா 1.54. இப்போ 1 உள்ளதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ 5 பெருசா 4 பெருசான்னு கேனு
நாலு பெருசுன்னு கேட்டக்கா அஞ்சு பெருசு, ஓகேவா? ஆனால் நம்ம என்ன எழுதணும், ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் தான் எழுதணும், அப்போ நாலு தான் எழுதணும். ஸோ இங்கேயும் நாலு இருக்குது, இங்கேயும் நாலு இருக்குது. அடுத்து என்ன பண்ணும், புள்ளிக்கு அப்புறம் உள்ள நம்பர் பார்ப்போம். புள்ளிக்கு அப்புறம் உள்ள நம்பர் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே அஞ்சு இருக்குது. அப்போது அஞ்சு பெருசாக ஒன்று பெருசான்னு கேட்டால் அஞ்சு தான் பெருசு. ஆனால் நம்ம என்ன எழுதணும், சின்ன நம்பர் தான் அடுத்து தான் எழுதணும். அப்போது நாலு புள்ளி ஒன்றுங்கிறது தான் சின்னம். ஸோ அதுதான் வரணும். அதுக்கடுத்து நாலு புள்ளி அஞ்சு ஒன்று, ஓகேவா? இப்போ நாலில் உள்ளதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து அஞ்சில் உள்ளதை எழுதணும். இங்கே அஞ்சில் உள்ள நம்பர் பார்க்க போகிறோம். இங்கேயும் அஞ்சு, இங்கேயும் அஞ்சு. ஸோ ஃபஸ்ட்டே இடத்துல அஞ்சு அஞ்சுன்னு இருக்குது. அதுக்கடுத்து புள்ளிக்கு உள்ள நம்பர் பார்ப்போம். இங்கே வந்து ஒன்று இருக்குது, இங்கே எத்தனை இருக்குது அப்படின்னா நாலு இருக்குது, ஓகேவா? நாலுங்கிறது பெரிய நம்பர், அப்போது சின்ன நம்பர் ஒன்று தான். அப்போ என்ன செய்யணும், சின்ன நம்பர் தான் எழுதணும். அப்போது அஞ்சு புள்ளி ஒன்று நாலு, ஓகேவா? அதுக்கடுத்து அஞ்சு புள்ளி நாலு ஒன்று, ஓகேவா? இப்போ பார்த்தோம்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராக இருக்கும், ஓகேவா? அதாவது ஒன்று புள்ளி நாலு அஞ்சு சின்னம், அதை விட பெருசு ஒன்று புள்ளி அஞ்சு நாலு, அதை விட பெருசு ஒன்று புள்ளி நாலு புள்ளி ஒன்று அஞ்சு, அதை விட பெருசு நாலு புள்ளி அஞ்சு ஒன்று, அதை விட பெருசு அஞ்சு புள்ளி ஒன்று நாலு, அதோட பெருசு அஞ்சு புள்ளி நாலு ஒன்று, ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு எழுதுனா அதுக்கு பேர் ஏறு வரிசை, ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா இதோட ஆன்சர். இந்த சம் அவ்வளோ தான், அதில் உள்ள ஒன்பது சம்முக்கும் ஆன்சர் போட்டாச்சு. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.